வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட நான் உங்கள் கார்த்திக். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை இதனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்லையும் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுறேன் எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாத கண்டினியூஸாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ மொரட்டோரியம் சம்மந்தமான ஒரு பதிவு தான். இது வந்து உங்களுக்கும் போர் அடிச்சிருச்சு, எனக்குமே போர் அடிச்சிருச்சு. அதாவது இப்போ ஃபைனல் ஜட்மெண்ட் வந்துடும், நாளைக்கு வந்துடும், அடுத்த நாள் வந்துடும்னு எல்லாரும் வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மீண்டும் மீண்டும் ஏமாற்றம்தான். அதுக்கு உள்ளவே வந்து எல்லா இஎம்ஐயும் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க போட வேண்டிய பெனால்ட்டி எல்லாமே வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நிறைய நண்பர்கள் கேட்குறனால இந்த பதிவு வந்து எல்லாத்துக்கும் வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த ஒரு பதிவு. ஸோ பார்த்தீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதி நாங்கள் 5ஆம் தேதி நாங்கள் இப்போ 5ஆம் தேதி இன்றைக்காவது ஒரு ஃபைனல் ஜட்மெண்ட் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலமையில் திரும்பவும் வந்து நவம்பர் 18ஆம் தேதிக்கு அந்த வழக்கோட இஎம்ஐ மொரட்டோரியம் சம்மந்தப்பட்ட வழக்கோட விசாரணை வந்து ஒத்தி வச்சதா அசோக் பூஷன் தலைமையிலான நீதிபதி அமர்வு வந்து ஒரு அறிக்கையை வந்து சொல்லிட்டாங்க. அறிவிப்பை வந்து இதில் என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா சொலிசிட்டர் ஜென்ரல் அதாவது துஷர் மேத்தா வந்து அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ பாரோவர்ஸ் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ரிலீஃப் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து மோர் ரிலீஃப் வந்து கேட்குறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடிக்கு 2 crore மேலே இருக்கணும் அப்படின்லாம் வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து அந்த வழக்கோட அதாவது விசாரணையெல்லாம் வந்து இன்னும் வந்து விசாரணை பண்ணி இன்னும் ஏதாவது மோர் ரிலீஃப் கொடுக்க முடியுமா அப்படின்னு ரொம்பவே வந்து வெயிட் பண்ணி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து இன்றைக்கி சொல்லிட்டாங்க. அதனால் திரும்பவும் நவம்பர் 18 இனிமேல் வெயிட் பண்ணுறது வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒன்று தான். என்னென்னா இனிமேல் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு அவங்கவுங்க இஎம்ஐ வந்து கரெக்டாக போயிட்டு தான் இருக்கணும். இது வந்து ரொம்பவே வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து மென்டல் ப்ரெஷர். ஸோ அதனால் இனிமேலாவது இந்த வழக்கோட விசாரணை வந்து எப்படியோ போயிட்டு போகுதுன்னு விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. எனக்கே வந்து சும்மா திரும்ப திரும்ப வந்து இதவே பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கும் ரொம்ப போர். இன்னும் வந்து வேறு மாதிரி டைப் வீடியோஸ் வந்து நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ இந்த பதிவு எல்லாத்துக்கும் சேர்க்கறோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. என்னென்னா தொடர்ந்து இதோட வழக்கு ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து ஃபைனல் வரும் கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஸோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், நிறையா நண்பர்கள் தெரிஞ்சுங்க, தெரியாதவங்களுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வழக்கோட விசாரணை நவம்பர் 18 வந்து அன்றைக்கி தான். ஸோ அன்றைக்கி கண்டிப்பாக வந்து அந்தோட பதிவு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபட்டது தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனல். நான் உங்களுக்கு கார்த்திக், நன்றி, பை பை, டேக் கேர்.